Hey all, welcome back to our channel Beauty by Navi. Wednesday oda full vlog routine da paaka porom. So kaalaiyila seekrama endichittu mala peinjittu irundhuchu seri sooda coffee kudikalaan solli paal adupula vechitten. Silent ana morning adhaavadhu oru 5:30 irukum. 5:30 ki thaniya irukkumbodhu konjam enakku veetlaye irundhalume bayama irukum. Enakku company kudukkuradhu ivrudha engaloda big boy. So, this is the company and in the three little pink babies. So, this is the kitchen. And then, சரி சூடா ஒரு காபி குடிச்சிரலாம்னு சொல்லி எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் சுட சுட ஒரு காபிய போட்டு ஸ்ட்ராங்கா மலையா ரசிச்சிட்டே காபி குடிச்சாச்சு அதுக்குள்ள குட்டீஸும் ஏஞ்சிட்டாங்க குட்டீஸ் ஏஞ்சேனா குட்டீஸ்கான milk கலக்கி வச்சிட்டு அன்னைக்கு வந்து கொலுக்கட்டைக்கு பூர்ணம் பண்ணி வைக்கலாம்னு கடலை பருப்பு வந்து ஊற வச்சிருந்தேன் சோ அதையும் வந்து வேக வைக்கிறதுக்காக ஒரு பவுல்ல போட்டு தண்ணி ஊத்தி ஸ்டவ் மேல வச்சிட்டேன் சோ கடல பருப்பு வேக வச்சாச்சு நம்ம வந்து பூர்ணம் செய்யற ரெசிபி வீடியோவும் நான் சீக்கிரமா போஸ்ட் பண்றேன் சோ இந்த vlogல பிட்ஸ்ல காமிச்சிருப்பேன் கடல பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 minutes விட்டுட்டேன் and then தேங்காய் உடைக்கிறது இந்த வீட்டுக்கு வந்து தான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்காய் உடைக்கிறதாவே இருக்கும்னு நினைக்கிறேன் லைஃப்ல இதுவரைக்கும் நான் தேங்காய் உடைச்சதே கிடையாது So first time உடைக்கும் போது கையிலலாம் பட்டு விரல்லாம் அடிச்சு எவ்வளவு கஷ்டம்டா நினைச்சேன் பட் ஒரு வலியா தேங்காய் வந்து உடைச்சிட்டேன் உடைச்சு அத பிக்க ஒரு பாடு பட்டேன் ஆனா ஓபன் பண்ணி ரெண்டாவும் எடுத்துட்டேன் சோ வின் வின் தான் அந்த தண்ணியை வந்து எதுக்கு நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு தண்ணி நமக்கு தான் சொல்லி ஃபுல் டம்ளர் தண்ணியையும் நான் ஒரு ஆளா ரசிச்சு வீட்ல வந்து குடிச்சேன் எப்பமே சிஸ்டர் என் கூட பங்கு போறதுக்கு எங்க அம்மா வீட்ல இருப்பா சோ அதனால பாதி பாதி தான் கிடைக்கும் சோ தனியா வந்து தண்ணியை குடிச்சா அந்த இடம் எனக்கு மெஸ் ஆயிடுச்சு சோ அதையும் கடகடன் வந்து அந்த டிஸ்ட்ராயிங் மேட் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்தை சுத்தம் பண்ணிட்டு நீட்டா போட்டேன் அதுக்குள்ள பருப்பு நமக்கு நல்லா ஆறி வந்துருச்சு சோ அதை இன்னும் கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காய வச்சிட்டேன் அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு வந்து பிரஞ்சாவே செஞ்சிருந்தோம் டைரக்டா லஞ்ச் தான் பிரேக்ஃபாஸ்ட் எதுமே செய்யல So, lunch வந்து குழந்தைகளுக்கு தனியா கொஞ்சமா chicken piece எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் rice ஊற வச்சிட்டு அந்த இடத்துல இருக்குறத எல்லாம் கொஞ்சம் கவுண்டர் டாப்ப க்ளீனும் பண்ணிக்கிட்டேன் சோ ரெண்டு விதமான மசாலாஸ் போடணும் எங்களுக்கு காரமாகவும் குழந்தைகளுக்கு வந்து காரம் இல்லாமையும் வந்து நாங்க செய்வேன் லெக் பீஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம குக்கர்ல சேத்தாலோ இல்ல குழம்புக்கு சேத்தாலோ அப்பதான் வந்து சீக்கிரமா வெந்து உள்ளலாம் நல்ல மசாலா போகும் and then cutting boardல என்னென்னலாம் கட் பண்ணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் chicken குழம்புக்காக என்னெல்லாம் கட் பண்ணோம் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சிருந்தேன் and side by sideல ஒரு முட்டையும் அவிச்சிரலாம்னு சொல்லி நாலு முட்டைய குண்டான்ல எடுத்து போட்டு தண்ணியை ஊத்தி அடுப்புல வெச்சாச்சு இந்த நைஃப் வந்ததுல இருந்து எனக்கு காய் கட் பண்ற வேலை ரொம்ப ஈஸியா இருக்கு இது நான் பக்கத்துல இருக்க ஃப்ரெஷ் டுடே ஸ்டோர்ல தான் வாங்கி இருந்தேன் 100 ரூபீஸ் வந்தது இப்போ எங்க அம்மாக்கும் இதே கத்தி வாங்கி கொடுத்துர்க்கேன் இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ற டைம் குள்ள எக் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ள நான் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியும் முடிச்சிட்டேன் டொமேட்டோல இப்பமே இந்த மாதிரி நடுவுல இருக்க அந்த ரூட் போஷன் ஆனியன்ல இருக்க ரூட் போஷன்ஸ்லாம் நான் எடுத்துட்டு தான் போடுவேன் சமயல்ல அதை டைரக்டா சேக்கறது இல்ல அது எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு காரணம் சொல்லிருந்தாங்க அந்த காரணம் ரொம்ப வேலிடான காரணம் எங்களுக்கு வந்து அது கண்டிப்பா நான் அவாய்ட் பண்ண வேண்டியதுன்றதனால அந்த மாதிரி கட் பண்ணிட்டு தான் சேக்கறது And then இப்போ chicken குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து குக்கர்ல தான் வச்சிருந்தேன் நான் சீக்கிரம் சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அது கூட பிரியாணி இல்ல கொஞ்சம் சோம்பு போட்டிருந்தேன் சோம்பு போடுறப்போ நமக்கு குருமா மாதிரியும் இருக்கும் அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் எல்லாம் நான் வந்து ரெண்டு குழம்பா செய்யணும்னு நினைச்சிருந்தேன் பட் வந்து டைம் ஆயிட்டே இருந்தனால என்னால ரெண்டு குழம்பா செய்ய முடியல நான் என்ன பண்ணேன்னா குக்கர்ல கம்மியான காரத்துல ஒண்ணாவே வந்து குழம்பு செஞ்சுட்டு அதை வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு அதுக்கப்புறமா தனியாக அதை டிரான்ஸ்ஃபர் ஒரு கடாயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் நான் வந்து எங்களுக்கு மசாலா தனியாக போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேன் ஸோ உருளைக்கிழங்கும் அன்னைக்கு போட்டு பண்ணியிருந்தேன் சிக்கன் குழம்புல ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் உருளைக்கிழங்கும் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்பவுமே அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க அங்கே இருக்கும் போது வீட்டு பேஸ்ட் தான் இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது இதில் வினிகர் ஆட் பண்ணுறதுனால பட் அவசரத்துக்கு என்ன பண்ணுறது பக்கத்து ஸ்டோரில் வாங்கி அதையும் யூஸ் பண்ணியாச்சு சிக்கன் ஒரே ஒரு ஈரல் கொடுத்துருந்தாங்க அந்த ஈரல் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கட்டும் அதையும் குழம்புல போட்டாச்சு
இது கூடவே வந்து புதினாவும் நான் போட்டிருந்தேன். எப்போவுமே சிக்கன் குழம்புக்கு வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி நிறையா சேர்த்து நம்ம செய்கிறோன்னா நல்ல ஒரு குருமா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இது கூட நான் பெருசாக எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல, கரம் மசாலாவும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை ஆட் பண்ணதோட தண்ணி ஊற்றி இதை நல்லா கடகடன்னு கிண்டி உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுட்டேன். குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எப்போவுமே நாசிலில் ஏர் வருதான்றதை செக் பண்ணிக்குவேன். ஏர் வருதான்னு செக் பண்ணதுக்கப்புறம் விசிலை போட்டு ஒரு சுற்று சுற்றி விட்டுருவேன். இது வந்து எனக்கு எப்போ குக்கர் வச்சாலும் இந்த ஒரு பழக்கம் இருக்குது. அது மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருந்தேன், அது எதுக்குன்னா வலிஞ்சு தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக. இது யூடியூப்பில் பார்த்த ட்ரிக்கு தான். ஸோ கடகடன் சைடில் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே குக்கரும் வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கர் விசில் வந்தோன்னே அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதே குக்கரில் இருந்த சிக்கன் குழம்பு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த குக்கர்லேயும் வந்து ரைஸும் வச்சாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து வச்சுட்டு அது சைட் பை சைடு வெந்துட்டுருக்க டைம்குள்ளே நான் அங்கே இருக்கிற பாத்திரம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு வெசல் வாஷ் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ எனக்கு எப்போவுமே அந்த ஒரு பிளேஸ் தான் வந்து எனக்கு ஒர்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குது கிச்சனில். ஸோ அந்த இடம் மெஸ்ஸாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் எக்கும் பாயில் ஆகிருந்த எக்கெல்லாம் வந்து பீல் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே எங்களோட குழம்பு வந்து சிக்கன் குழம்பு வந்து நல்லா காரம் போட்டு காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. அதையும் டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சைடில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்தாங்க, அவங்கள கை நீட்ட சொல்லி இந்தாங்கன்னு சொல்லி சூடாக ஊற்றலான்னு தான் ட்ரை பண்ணேன். பட் பாவம் பயந்துட்டாங்க, சூடாக தான் ஊற்றுறேன்னு சொல்லி. கொஞ்சம் ஆறி தான் இருந்தது. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னனால இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சமைச்சு முடித்தோன்னே ஒரு பெரிய குஷி வரும் எனக்கு, அப்பாடி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு. ஸோ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு வெசலெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டேன். இந்த புது இந்த டப்பா வந்து அம்மா கொடுத்துருந்தாங்க, கொத்தமல்லி புதினாலாம் வைக்கலான்னு சொல்லி. அதில் நான் புதினா வச்சுருந்தேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஏர்டைட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு மாய்ஸ்சர் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி. சின்ன வயசில் எனக்கு ஒரு லாஸ்ட் இயர் வரைக்கும் கூட சொல்லலாம், எப்பவுமே பாத்திரம் வந்து நிறைய ஆயிடுச்சுனா வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டுருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா வச்சு வீடியோ எடுத்துருக்கேன், எந்த அளவுக்கு இதுல ஆடியோ குவாலிட்டி வரும்னு தெரியல. இப்போ செம்மையா இங்க வாய்ஸ் கேட்குது, ஜன்னல்ல இருந்து காத்து, ஸ்கூட்டர், டிவி, குட்டீஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து மைக் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அப்படியே பேசிட்டே நான் வந்து ஃபுல் பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சுட்டேன். நீட்டா அந்த வேலையை முடிச்சுட்டு ஃபுட்டும் அதுக்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபுட்டை வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி ரைஸை ஒரு கிளறி கிளறி விட்டாச்சு. நல்லா உதிர உதிராக சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. அதை உடனே வந்து ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுருவேன். ஏன்னா ஹாட் பேக்கில் வச்சேன்னா ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்கும் சாப்பிட்ற வரைக்கும். ஸோ அதனால் ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுட்டு குழந்தைங்களுக்கான சாப்பாடை வந்து எடுத்து கொடுத்துடலான்னு அவங்களுக்கானதை பிளேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆளுக்கு ஒரு முட்டை கணக்காக நாலு முட்டை தான் நான் ரெடி கரெக்டாக பண்ணியிருந்தேன். அண்ட் தென் எப்பயுமே இந்த லெக் பீஸ் வந்து லித்தனுக்கானது தான். ஸோ லித்தனுக்கும் விஹானாக்கும் அன்றைக்கி ஷேர் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். விஹானா அவ்வளோவா பீசஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாள். ஸோ உருளைக்கிழங்கு வேணான்னு சொல்லுவாங்க, ஆனால் சாப்பாடோட வச்சு அன்னைக்கு ஃபுல்லாக ஊட்டி விட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னா நாங்கள் அம்மா வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் கொஞ்ச நேரத்துலேயே. ஸோ அம்மா வீட்டுக்கு போகிற வழி தான் இது. ஸ்ட்ரீட்லேருந்து போகும்போது நல்லா சிரிச்சுட்டே சத்தமாக சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். என்ன ஜோக்குன்னு தெரியல, ஆனால் செம்ம சிரிப்பு. போகிறோம் எந்த வீட்டுக்கு? தாத்தா வீட்டுக்கு. தாத்தா வீட்டுக்கே டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. இந்த காக்கா குஞ்சுகள்லாம் இப்பதான் விளையாடிட்டு வந்திருக்கு. சாயங்காலம் வரைக்கும் 4 மணில இருந்து விளையாடி இப்ப 6:30 தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. சோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிரீன் ஆரோ மைக் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஆமா, நம்மளோட மைக்கும் வந்துருச்சு, நம்ம இன்னும் அன்பாக்ஸ்லாம் பண்ணல, அப்படியேதான் இருக்கு. பாக்ஸோட இப்பதான் வந்தது, ஜஸ்ட் இப்பதான் வாங்கி வச்சிருக்கோம். இனிமேதான் அன்பாக்ஸ் பண்ணணும். ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வரும்.
அதுக்கு அடுத்து மைக், அதுக்கு முன்னாடி நான் வேற ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணேனா அதை வந்து அப்படியே மைக் எப்படி கேட்குதுன்றத நான் அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேரை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து மைக் அன்பாக்சிங் பார்த்துட்டு அதோட கிளிப்ஸ் வேணால் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு என்னோடய சிஸ்டர் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அவ்வளோதான் இருக்க போது பார்க்கலாம். இவர் இப்படிதான் சைன் லாங்குவேஜில் அப்படின்னுவாரு. ஸோ இதோட இந்த விலாக் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பியூட்டி பை நவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபன்னான விலாக்ஸ் நிறையா இனிமேல் எடுக்கலான் இருக்கேன். அண்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் டாடா, டேக் கேர், பாய்.